தஸ்னேவிஸ் மேரி தன்னுடைய பிறந்த நாளுக்கு நன்றியாகவும், ஃபாத்திமா மேரி அவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும், ஆண்டனி இவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும், லாசர் டி குரூஸ் இவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும், பி பாஸ்கர் ரெட்டி இவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும், சலேத்து இவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும், நல்லாயி இவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும், ஃபெர்னாண்டஸ் டிபி ஃபெர்னாண்டஸ் தன்னுடைய பிறந்தநாளை 99வது பிறந்தநாளை விண்ணகத்திலே கொண்டாடுகின்றார். எனவே அவருடைய ஆன்மனத்திலே பாற்றியடையவும். ஹெச்எல் கிங்ஸ்டன் அவருடைய ஆன்மனத்திலே பாற்றடைவும். இந்த திருப்படியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க அன்பரமை சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 91 மற்றும் 13-14 வரை உள்ள இறைவசங்களே நாம் வாசிக்கலாம். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை போர் பேர் பெற்றோர் என்று நாம் திருவிழத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், ஆண்டோர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எத்தகைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு இருக்கிறது? ஆண்டோர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வழிநடத்தப்படுகிறோம், நாம் ஆஸ்வதிக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம். நம்முடைய நம்பிக்கை அதிகப்படுத்த ஆண்டவருடைய உதவியை நாடுவோம். ஆண்டவருடைய அருளோடு நாம் வாழ்வோம். இந்த சிந்தனை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுபமாக ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிறக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமைகளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தெங்களாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீருற்றை இவர்களுக்கு தந்தருளுவீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்திற்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்பிற்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்திற்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானியம், நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் மோசேயிடம், ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் உன் கூட்டமைப்பு முழுவதும் கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீர் தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்பிற்கு அவர்கள் கால்நடைக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன்னின்று கோலை எடுத்தார்.
மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபை ஒன்று கூடினார். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்பொழுது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினர் அவர்கள் கால்நடைக்கும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 95. உங்கள் பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி யார் பறிப்போ. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவரை பேணிக்காக்கும் மாடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 13 முதல் 23 முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்குள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் என்னில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை இவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண் முன்னின் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இறை இயேசுவில் பேரன்பு மிக்க தருமை சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக மேஸ்திரி ஒருவர் கான்ட்ராக்டர் ஒருவரிடம் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய செயல்பாடுகள், நேர்மை குணம் இவையெல்லாம், மற்றவர்களை அனுசரித்து செல்லும் தன்மை இவையெல்லாம் அந்த கான்ட்ராக்டருக்கு பிடித்திருந்தது. சிறப்பாக அந்த மேஸ்திரி வேலை செய்து கொண்டிருந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு மேஸ்திரி முதலாளியிடம் வந்து நான் வேலையிலிருந்து நின்று கொண்டு விடலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். முதலாளி கோபமாக இப்படி திடீரென்று வேலையிலிருந்து நின்று விடலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் எப்படி, அதாவது இன்னும் 6 மாத காலமாவது என்னோடு என்னுடைய இந்த வீடு கட்டு பணிகளே நீ உதவி செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும், திடீரென்று இப்படி சொல்லக்கூடாது என்று சொன்னார். அவனும் 6 மாத காலம் வேலை செய்ய ஒப்புக்கொண்டான். என்ன வேலை என்று மேஸ்திரி அந்த கான்ட்ராக்டரிடம் கேட்டார். உன்னுடைய குடிசை வீட்டுக்கு எதிரே பாறையின் மேலே ஒரு மிக அழகான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அதை கட்டி முடித்துவிட்டு நீ வீட்டுக்கு செல்லலாம், வேலையிலிருந்து நின்று கொள்ளலாம் என்று சொன்னார். அவனும் 6 மாத காலம் அந்த பாறை மீது மிக அழகான ஒரு வீட்டை கட்டினார். கட்டி முடித்துவிட்டு இறுதியிலே அந்த புதிய வீட்டின் சாவியை அந்த கான்ட்ராக்டரிடம் கொடுப்பதற்காக
போனார். அப்போது அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரியிடம், நீ பல ஆண்டுகாலமாக என்னோடு வேலை செய்தவன், சில நேரங்களிலே என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது, சில நேரங்களிலே என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை, இருப்பினும் இத்தனை ஆண்டுகள் என்னை விட்டு பிரியாமல் பல இன்ப துன்பங்களிலே என்னோடு இருந்து என்னோடு வேலை செய்தாய், முதலிலே நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் பிறகு மனதளவிலே என்னை நன்றாக புரிந்து கொண்டாய், அதன் வெகுமதியாக உனக்கு நான் ஒரு பரிசு தர வேண்டும் என்று நினைத்தேன், அதனால் பாறை மீது நீ கட்டிய வீட்டை நீரே எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த அவரோடு இருந்து பணி செய்ததன் அடையாளமாக அந்த வீட்டை திருப்பி அவரிடமே கொடுத்தார், நீயே வைத்துக்கொள் என்று சொன்னார். இன்றைய நட்சத்திரம் கூட நாம் வாசிக்க கேட்டோம், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபை கட்டுவேன் என்று மத்திய நட்சத்திர அதிகாரம் 16 இடைச்சொற்றல் 18 நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? பேதுரு தொடக்கத்திலே அறிவு பூர்வமாக புரிந்து கொண்ட பேதுரு காலப்போக்கிலே அனுபவத்தின் வழியாக இதயபூர்வமாக ஆண்டவரை உணர்ந்து கொண்டார். எனவேதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அறிக்கையை வெளியிட முடிந்தது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பேதுரு நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுகின்றார். முதன் முதலாக மக்கள் யாரென்று சொல்கிறார் என்று கேட்கின்றார். பிறகு நீங்கள் என்னை யாரென்று சொல்கிறீர் என்று கேட்கின்றான். முதலிலே மக்கள் யாரென்று சொல்லுகிறார் என்று கேட்டதற்கு பலவிதமான அந்த பதில்கள் வருகின்றது. எதிர்பார்த்தவர், இறைவாக்கினர் என்று பலவிதமான பதில்கள் வருகின்றது. நீங்கள் என்னை யாரென்று சொல்கிறீர் என்று கேட்டதற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அறிக்கை, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். பேதுரு இயேசுவோடு உண்டு குடித்தவர், அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் பார்த்தவர், இயேசுவோடு இன்பத் துன்பங்களில் இருந்தவர். அப்படி இருந்தும் கூட ஒரு சில நேரங்களிலே அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அறிக்கையை ஆண்டவர் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் ஏன் செசரியா பிலிப்பி பகுதிக்கு வந்து இந்த ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார் என்ற கேள்வியெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் கடவுளைப் போல நினைத்து கொண்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு அந்த செசரியா பிலிப்பி பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த கேள்வியை தன்னுடைய சீடர்கள் முன்பாக எழுப்புகின்றார். நற்செய்தியிலே மற்றொரு இடங்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம், இவ்வளவு அதிகாரத்தோடு இவர் பேசுகிறாரே, யார் இவர் என்று நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகின்றதே, இயற்கையும் இவருக்கு பணிகின்றதே, இவர் யாராக இருக்கலாம் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள், சீடர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள். இவரே போல யாருமே பேசியதில்லையே என்று மக்கள் சொல்ல நாம் நற்செய்தியிலே வாசித்திருக்கின்றோம். இத்தனை அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் பார்த்த அந்த மக்கள் இவர் யாராக இருக்கலாம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருந்தது அவர்கள் மத்தியிலே. இயேசு பல இடங்களிலே பலவிதமான பதில்களை இவர்களுக்கு அளித்திருக்கிறார். நானே உலகின் ஒளி என்று சொல்லியிருக்கின்றார், நல்லாயே நானே என்று சொல்லியிருக்கின்றார், உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொல்லியிருக்கின்றார். பலவிதமான அந்த பதில்களை அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி, அதன் பிறகு ஆண்டவர் பேதுருவை பார்த்து பாறை என்றெல்லாம் சொல்லுகின்றார். அதாவது கிரேக்க சொல்லிலே பேதுரு என்பதற்கு பாறை என்று பொருள். அரமிய சொல்லிலே, அரமிய மொழியிலே கேப்பா
பாரி என்பது கேப்பா என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் அந்த நம்முடைய விசுவாசம் பாறை போல உறுதியானதாக அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பற்றி கொள்பவர்களாக ஆண்டவருடைய கட்டளைகளையே வாழ்வாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மற்றவருக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக இருக்க முடியும். ஆண்டவர் இயேசுவை இப்பொழுது பேதுருவைப் போல பிறருக்கு வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் இயேசுவை நாம் பிறருக்கு கொடுக்க முடியும். நம்முடைய சொல்லின் மூலம், செயலின் மூலம், வார்த்தையின் மூலம் ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்க முடியும். எனவே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை இங்கிருந்து இடம்பெயர்ந்து அங்கு செயலி அடிச்சால் அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வேறொரு இடத்துல நற்செய்தியை வாசிக்க கேட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக பாறை போல இருக்கிறதா, அசைக்க முடியாத விசுவாசமாக இருக்கிறதா? ஆண்டவர் நம்பிக்கையை கொண்டோர் பேர் பெற்றோர் என்று நாம் வாசிக்கின்றோம் திருவிளையத்தில். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும், ஆஸ்வதிக்க முடியும், நல்வழி நடத்த முடியும். திருவுளையத்திலே பல பேர் ஆண்டவரை பற்றி நீர் மெசியா என்று, வாழும் கடவுளின் மகன் என்று வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். வாழும் கடவுளின் மகன் என்று வெளிப்படுத்துவதை இறைமகன் இயேசுடைய பிறப்புக்கு முன்னால் அன்னைமரியாடம் இயேசுடைய பிறப்பை பற்றி அறிவிக்கின்ற பொழுது அவர் கடவுளின் மகன் என்று சொல்லா என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். அந்த அறிவிப்பிலே கப்ரியல் தூதர் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகின்றார். அதன் பிறகு இறைமகன் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது தந்தியாகிய கடவுள் தன்னுடைய குரல் வழியாக இவரே நண்பார்ந்த மகன், இவரிடத்திலே நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். அதன் பிறகு பார்க்கின்றோம் தீய ஆவிகளும் கூட இவரை பற்றி வெளிப்படுத்துகின்றது. நீ வாழும் கடவுளின் மகன் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றன. அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம் தாபோர் மலையிலே அவர் உருமாறிய பொழுது கூட தந்தையாகிய கடவுள் அந்த மேகம் ஒன்று வந்து நிழலிடுகின்றது. அதன் பிறகு அந்த நேரத்திலே ஒரு ஒளியானது, அந்த குரலானது கேட்கின்றது, இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடத்திலே இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி அந்த குரலானது ஆண்டவர் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகின்றது. கடைசியிலே செஞ்சுரியன் ஒருவன் எருமன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு கீழே நின்று இவர் உண்மையாகவே இறை மகன் என்று ஒரு ஆண்டவர் இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகின்றான். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறருக்கு எந்த அளவிலே நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றோம்? பல்வேறு சூழ்நிலைகளே மக்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் புரிந்து கொண்டார்கள். நோய்வாய்ப்பட்டிருப்பவன் ஆண்டவர் சுகம் கொடுத்த பொழுது ஆண்டவரை புகழ்ந்தான். ஏனென்றால் ஆண்டவர் அந்த நோயிலிருந்து, நிறைய நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே பாவத்திலே வாழ்ந்தவன் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற பிறகு நான் பல மடங்கு எந்த அளவுக்கு நான் பிறரிடமிருந்து அபகரித்தனோ அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. அவனை மீட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இருந்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் மக்களுக்கு உதவுபவராக, ஆறுதல் கொடுப்பவராக இருந்திருக்கின்றார். உதாரணமாக மார்த்தா மரியா லாசர் குடும்பத்திலே ஒரு நண்பராக, உறவினராக ஆண்டவர் இருந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் யார்? இறைமகன் இயேசு நமக்கு யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் மீது நம்முடைய விசுவாசம் இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் பாறை போன்று இருக்கின்ற பொழுது, உறுதியானதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் நமக்கு செய்ய முடியும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலிலே மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கரமெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதுமான நாமலில் ஒப்புக் கொடுக்கின்ற இப்படி நம்மறிவனாய் தந்து கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செய்யலுமா? தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரிய அணிகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியில் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நீர் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெய்யும் ஆர்வனவாக அவர் பாடுபட புலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கழித்து அவர் கூடியதாக அவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணித்து எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமணின்று ஒழிய முறிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நடை செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தோடு பங்கு வலிமங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்திருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும் மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா அவருடைய கணவரான பிறந்த யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்னும்
ஒன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள. திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்ன
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். அன்பாதவுடனே, நாளைய தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு நற்கரணை ஆசை நடைபெறும். தலை வெள்ளிக்கிழமை நற்கரணை முடிந்தவர்கள் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பள்ளி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பேராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.